ஹலோ வியூவர்ஸ், மசாலா காரக்குழம்பு வைக்கலாம். எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். ஒரு கடாயில் காஞ்ச மிளகாய், தனியா, அரிசி, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு, எல்லாம் உங்கள் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்து போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் அதை அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய் முருங்கா அரிஞ்சு வச்சுருக்கேன், புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கடுகு பொடி, இது நல்லா வறுபட்டுருச்சு. இனிமேல் இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதிலே கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் போட்டு அந்த சூட்டிலேயே கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடணும். இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த மசாலாவை நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிடலாம். ஒரே மாதிரியே குழம்பு வச்சால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதத்தில் நம்ம குழம்பு வைக்கணும். காரக்குழம்பு சாதாரணமாக வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த மாதிரி அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு வித சுவையாக இருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் கழுவி வச்ச காயையும் போட்டுக்கிறேன். புளி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். அதை வச்சு அரைச்சி வச்சதை போட்டுப்போம். காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், மசாலாவும் போட்டிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். மசாலா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் வேகட்டும். சுவையான மசாலா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு வந்து மசாலா காரக்குழம்பு, ஒயிட் ரைஸ், இந்த உருளைக்கிழங்கு இதை வாஷ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பொடி மாஸ் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி லஞ்சு இது தான். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். எண்ணெய் அடுப்பில் வச்சிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். அடுத்தது நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். நல்லா பரட்டிக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. நான் இது வந்து காரக்குழம்பு, மசாலா காரக்குழம்பு பண்ணுறதுக்கு வச்சு அரைச்சி வச்ச மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்ட மசாலாவை இதில் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். இதுவும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடுவோம். கருவேப்பிலையே நிறைய போட்டுக்கிடுவோம். அப்போ இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரசத்துக்கு, சாம்பாருக்கு, சில்லி போட்ட சாம்பாருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடணும்.